ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் அவிட்டம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையக்கூடிய திருத்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இல்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் அதே சமயத்தில் திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காளை கன்னியர்களுக்கு இல்லாத திருமண வாய்ப்பு அமையும் போக்குவரத்து தொழிலில் அதாவது வாடகை ஓட்டுநராக பணிபுரியக்கூடிய ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பூர்த்தியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியாரும் மருமகளும் மௌனம் காப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் சி எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய கண்ணியமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் தைரிய வீரியஸ்தானத்தில் புதாத்திய யோகத்தோடு புதன் பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய பண வரவும் சேரக்கூடிய செல்வமும் தனமும் நேர்மையான வகையில் சேரக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் அதற்கான வருமானமும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் பி மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொருத்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் கதை கட்டுரை கவிதை போன்ற எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் இன்றைய நாளில் அமையும் பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அனுமான் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எல் உதவிகள் செய்து பதவிகளை வரவழைத்து கொள்ளக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய தன்மையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி புதன் பகவானும் தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ஜென்ம ராசியிலேயே அமர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய உங்களுக்கு சந்திராசமம் இன்றைய நாளில் பாதிக்காது சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நிச்சயமான நாளாகவே இன்றைய நாள் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி வி நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் வம்புகள் விலகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை வந்து தூரமாக நின்று துரத்தி பார்த்தாங்களோ ஓரமாக நின்று உரசி பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்கான சூழ்நிலையும் வல்லமையோடு அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ராமபிரான் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஜே மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாளக்கூடிய கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியவான்களின் சந்திப்பால் பண வரவு அதிகரிக்கக்கூடிய பக்குவமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசை இன்றைய நாளில் பூர்த்தியாகும் பூமி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவங்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அமையும் சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெருமையான சூழ்நிலை அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெற்றி செய்தியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதா ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த புத்தி சொந்த உழைப்பை பயன்படுத்தி மிகப்பெரிய சிறப்பையும் பொறுப்பையும் மதிப்பையும் இன்றைய நாளில் தேடிக்க முடியும் அதே சமயத்தில் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவத் தொலையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குடும்ப குல தெய்வம் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமான வாய்ப்பு அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதாத்திய யோகமும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடும் இருக்கிறதுனால தந்தரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அதே சமயம் மாணவர்களுக்கு மனதில் உறுதி அதிகரிக்கும் பெண்களுக்கு மனசில் இனம் புரியாத உற்சாகம் இன்றைய நாளில் தாண்டவமாடும் அட்ஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்த்து பொறுப்போடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஜே எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான சிறப்புக்கள் சேரக்கூடிய உயர்வான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தகுதி மிகுதியாகும் பெண்கள் பெயரில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு பிரம்மாண்டமான பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் ஆண் பக்கத்தில் உள்ளவங்க மத்தியில் கௌரவம் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆறுமுக கடவுள் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ பி போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் கொண்ட மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஆன்மீகமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோடு கேது பகவான் சேர்ந்து ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் அதாவது போகாத புண்ணிய புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் திடீர்னு அமையும் தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பெரும் மதிப்போடு சேர்ந்த பண வரவும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பால் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எஃப் வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அரும்பிய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால பால் வியாபாரம் செய்கிறவங்க மளிகை கடை வச்சுருக்கிறவங்க வீட்டு உபயோகப் பொருள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெகுமதியோடு தன லாபம் அதிகரிக்கும் சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜ முக கணபதி அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் கெட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய மகத்தான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் இருக்கிற வாகனத்தை புதுப்பிக்கிறது அல்லது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோசனைகள் இந்த நாளில் பலிதமாகும் ஏற்கனவே வாகன ஓட்டுநராக உள்ளவங்க சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்திய வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை வச்சு எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்கணத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது எட்டாம் இடத்தை வந்து ஆயுள் ஸ்தானம் அல்லது புதையல் ஸ்தானம் இந்த மாதிரியான இரு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக எட்டாம் இடத்தை சாஸ்திரத்தை சொல்லி வச்சுருக்குது இது வந்து ஆண்களை பொறுத்தளவுக்கு பெண்களை பொறுத்தளவுக்கு பெண்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அது மாங்கலிய ஸ்தானமாக மட்டும்தான் குறித்து வைக்கப்பட்டிருக்குதுங்க சாஸ்திரத்தால் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்குது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க பெண்களை பொறுத்தளவுக்கு எட்டாம் இடம் ஆயு அதாவது மாங்கல்ய ஸ்தானம் ஆண்களை பொறுத்தளவுக்கு எட்டாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆயுள் ஸ்தானம் அதே சமயத்தில் புதையல் ஸ்தானம் பொதுவாக இந்த எட்டாம் இடத்தை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுங்க ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பிரபல்யமாகிறது திடீர்னு புதையல் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்கிறது அந்த காலத்தில் புதையல் கிடைச்சா அது வந்து வருமானமாகவும் மிகப்பெரிய வெகுமானமாகவும் இருந்துக்கிட்டு இருந்ததுங்க இந்த காலத்தில் புதையல் எடுத்தால் தான் தேவையில்லாத சிரமங்கள் வரும் அப்போ புதையல் யோகம் எந்த மாதிரி பலிதமாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செய்யக்கூடிய தொழிலில் திடீர் வருமானங்கள் எதிர்பார்த்த வருமானங்களுக்கு மேலாக அவரிதமான வருமானங்களை கொடுத்து உங்களை புதையல் யோகத்துக்கு இணையாக இந்த உலகத்தில் பெருமையான வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழ்க்கையை அற்புதமாக வாழ செய்யக்கூடிய அமைப்பு இந்த எட்டாம் இடத்திற்கு உண்டான சிறப்பு அதே எட்டாம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள் இருந்தது அப்படின்னாலோ நீச்சமான கிரகங்கள் இருந்தது அப்படின்னாலோ இந்த அந்த ஜாதகர் வந்து தேவையில்லாத செய்யாத தப்புக்காக சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டும் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை முன்கூட்டியே வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் வேதனைப்படுறதை விட வருவதற்கு முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான சிறப்பு சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு பொறுப்பாகவே கொடுத்து வச்சிருக்காங்க நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்